ஐயோ இனிமே தோனியை பார்க்க முடியாதா அப்படின்னு எல்லாரும் கதறி அழுகிற மாதிரி தான் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நாளாக அமைஞ்சு போச்சு நேற்றைய தினம். ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே இந்த போட்டியை ஒரு ஐபிஎல்லுடைய 2024 ஃபைனல் மேட்சில் கூட இந்த அளவுக்கான பீக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாக பார்க்கப்பட்டது. யார் 4வது டீமாக உள்ளே போகிறாங்க பிளே ஆஃபுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை தீர்மானிக்கக்கூடிய போட்டி. 18.1 ஓவருக்குள்ளே தோனி அண்ட் டீமை வந்து அவுட் ஆக்கிடணும், ப்ளஸ் வந்து 18 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். இதுதான் ஆர்சிபிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்டிஷன். இயற்கையும் ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது மழை பெஞ்சு அந்த இடத்துல டோட்டலாக மேட்ச்சு நடக்காமல் போயிருச்சு அப்படின்னா ஆர்சிபி தோற்றுரும், உள்ளுக்குள்ளே நுழைய முடியாது. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டம். ஆர்சிபி இதுவரைக்கும் கோப்பையே வாங்கினது கிடையாது ஐபிஎல்ல. இந்த கோப்பையை எப்படியாவது வாங்கி காட்டணும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு களமிறங்கிய ஆர்சிபி அணிக்கு ஒரு பெரிய அளவிலான கைத்தட்டல்களோடு அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் சரி, கோலி ஆகட்டும், அடுத்து அவனுடைய ஆர்சிபியினுடைய கேப்டன் ஆகட்டும், அதிரடியாக 50 ரன்கள் அடிக்க வரிசையாக அந்த அணி ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போச்சு. அவங்க நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கும்போதே மழை பெஞ்சுது. மழை பெஞ்சதுனால ஆர்சிபி அணிக்கு ஒரு பெரிய அளவிலான நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒன்று கிடச்சிது. சிஎஸ்கே அணி கொண்டாட ஆரம்பித்தாங்க. உழைப்பு இல்லாமல் எதுவுமே இங்கே விளையாது. அந்த வகையில் உழைப்பை மட்டுமே உறுதுணையாக நின்று மறுபடியும் களமிறங்கி ஆர்சிபி அணி தடுமாறிக்கிட்டு இருந்த நேரத்தில் கோலி அடித்த 4க்கு பிறகு ஆர்சிபி அணியினர் கைத்தட்டல்களை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு ஆர்சிபி அணியைச் சேர்ந்த எல்லாருமே வரிசையாக வந்து 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 40 ரன்கள் வந்து அடித்து பட்டையை கலப்பினாங்க. இது கிடப்பட்ட கேப்பில் வந்து கடைசியாக 38 ரன் ஒருத்தர் அடித்தார் 17 பாலுக்கு. அவருடைய கேட்சை ஒழுங்காக பிடிச்சிருந்தா கூட சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்திருக்கும், ரன் ரேட்டும் கம்மியாக இருக்கும் ஆர்சிபிக்கு. ஆனால் ருத்ராஜ் ஒரு கேட்சை வேற விட்டுட்டார். கடைசியாக 200 ரன்களுக்கு மேலே ஆர்சிபி அடிக்க அந்த 218 ரன்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சேசிங்கை நோக்கி சிஎஸ்கே உள்ள களமிறங்குது. மழை பெய்யலை, போச்சு, சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும், 201 ரன்கள் எடுத்தே ஆகணும். இப்படி ஒரு கட்டத்தில் சிஎஸ்கே களமிறங்குது. பிளே ஆஃபுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்களா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்போடு களமிறங்கிய சிஎஸ்கே அணிக்கு வரிசையாக ஆப்பு. ருத்ராஜ் கேப்டன் வந்து பர்ஃபார்மன்ஸே இல்லை, வந்த பால்லையே டக் அவுட் ஆகிட்டு வெளியேறிட்டார். அடுத்த கட்டமாக களம் இறங்கி இருக்கக்கூடிய நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா வர்றாங்க, பேட்டை பிடிக்கிறாங்க, ஆடுறாங்க, வெளில போயிட்டே இருக்காங்க. கடைசியாக வேற யார் தான் வந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தோனியும் ஜடேஜாவும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. அணியை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்துக்கிட்டே வர்றாங்க. மீட்டெடுத்துக்கிட்டே வரக்கூடிய நேரத்தில் கடைசியாக 1 ஓவருக்கு 17 ரன் தேவைப்பட்டது. இந்த 17 ரன்னையும் அடிச்சிட முடியுமா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. ஆனால் சிஎஸ்கே அணி ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில் இருந்தது. யார் நிற்கிறா அப்படின்னு கேட்டால் நிற்கிறது தோனி, ஜடேஜா. ரெண்டு பேருமே அபாயகரமான பேட்ஸ்மேன்ட்டு. ஃபஸ்ட்டு பால் போடுறாங்க, தோனி அடிக்கிறாரு 6, அது 110 மீட்டர் தொலைவை தாண்டி கிரவுண்டை தாண்டி ஓடி போச்சு. ஆர்சிபி அணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே போச்சுரா, முடிஞ்சிரா, தோனிரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் 2வது பால் வீசப்படுது. தோனி அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணாரான்னு தெரியாது, ஆனால் அசாத்தியமான பவுலர்கள் சூப்பராக பவுலிங்கை போட்டு அந்த 2வது பாலு சிக்ஸர் லைனில் கேட்ச் பிடிச்சி தோனியை கிரவுண்டை விட்டு வெளியேற்றுறாங்க ஆர்சிபி அணியினர். ஒட்டுமொத்த கிரவுண்டும் சைலண்டாக மாறிடுச்சு. அடுத்து 4 பாலையும் பிடிச்சி எப்படியாவது 11 ரன் அடிச்சிடலாம் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு ஜடேஜா இருக்காருப்பா, அடித்து காப்பாற்றிடுவாருப்பா, சிஎஸ்கேவை கொண்டிருந்துடலாம்ப்பா, தோனிக்கு ஒரு சூப்பர் சென்ட் ஆஃப் பார்ட்டி, ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்க போகிறாங்கப்பா, கோப்பையை வென்று ஜடேஜா வந்து மறுபடியும் தோனி கையில் கொடுத்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஜடேஜா சிஎஸ்கேக்கு வச்சாரு பாரு ஆப்பு. கடைசி 2 பாலில் 1 ரன் கூட எடுக்காமல் பாலை விட்டுட்டார்.
இதன் காரணமாக அஞ்சாவது பால்லையே ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஆர்சிபி இனியும் அப்போவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆறாவது பால் சம்பிரதாயத்துக்காக போட்டாங்க, ஆறாவது பால்லையும் ஜடேஜா அடிக்கலை. இதன் காரணமாக ஆர்சிபி வேர்ல்டு கப்பையே ஜெயிச்சது மாதிரியான ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்குள்ளே ஈடுபட்டாங்க. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு கட்ட வேண்டிய ஃபீஸெல்லாம் கொண்டு போய் தோனிக்காக, தோனி விளையாடுறதை பார்க்கணுங்கிறதுக்காக கட்டிய அப்பா அம்மாக்கள் இன்னமும் சேப்பாக்கம் கிரவுண்டில் சும்மாவே சுற்றிட்டுறாங்க. அவ்வளவு தூரம் செலவு பண்ணி சிஎஸ்கே அணியினுடைய ஒவ்வொரு வீரர்களையும் கொண்டாடினாங்க தமிழ்நாட்டு மக்கள். இதெல்லாம் ஒரு புறம், ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு இன்புட்டு அதுக்கு தேவையா? இவ்வளவு பெரிய பேச்சுக்கள் இது தேவையா? இன்றைக்கி யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இந்த ஐபிஎல் மேட்சை பற்றின ஒரு விடயங்கள் போட்டோம் அப்படின்னா அது பயங்கரமாக ஓடுது. இது எதற்காக? மக்கள் ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கும்போது அது பெருசாக போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஐபிஎல்ல ஒரு மட்டையையும் ஒரு பந்தையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது பெரிய அளவில் ரீச் ஆகுது. இருந்தாலும் இந்த கேவலமான தருணங்களில் கூட நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உழைப்பு மட்டும்தான் இங்கே பெரிய அளவில் உறுதுணையாக நின்று ஒருத்தனுக்கான வெற்றியின் வாசல்களை திறந்து விடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஆர்சிபி அணியினர் இப்போ பிளே ஆஃப்க்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஸோ கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ், எஸ்ஆர்கே அண்ட் ஆர்சிபி, இந்த நாலு டீமில் எந்த டீமு கோப்பையை அடிக்கப் போகுது அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்குது. நானும் கிரிக்கெட் பார்ப்பேன், ஆனால் கிரிக்கெட்டுக்குள்ளே நான் வந்து விளையாடுவேன், பார்ப்பேன், அவ்வளவு தான். அதுக்குள்ளே நான் அடிமையாக மாட்டேன். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்க. நமக்கு கிரிக்கெட்டை தாண்டி நிறையா வேலைகள் இருக்குது, கிரிக்கெட்டு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அந்த கிரிக்கெட்டுக்குரிய டிக்கெட்டுக்காக ஒட்டுமொத்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூபாயும் செலவு பண்ணி குடும்பத்தோடு போய் பார்த்து அந்த ரெண்டு மணி நேரத்தில் இல்லை ஜாலி. அந்த ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஆகட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆகட்டும், எப்படியாவது போய் கிரிக்கெட் வீரர்களை பார்த்து விட வேண்டும் அப்படின்னு பெருத்த ஆசையோடு களமிறங்கியிருக்கீங்க. அவங்க காணாமல் போனதற்கு பிறகு அதற்காக உட்கார்ந்து கண்ணீர் சிந்துவது எல்லாம் வேஸ்ட்டு. நம்முடைய வாழ்க்கையை நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். இது இன்றைக்கான மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இட்ஸ் நாட் அட்வைஸ், இட்ஸ் எ சஜஷன். ஸோ ரெண்டுக்கும் பெரிய அளவிலான வித்தியாசம் இருக்குது உறவுகளே. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.